ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நம்மளோட சேனலோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூருக்கு பக்கத்தில் இருக்கிற மாயனூருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊரில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் ஒரு பெரிய டேம் வந்து கட்டியிருக்காங்க. அந்த டேமை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க அந்த டேமை பற்றி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். மாயனூர் என்பது காவிரியோட தென்கரையில் அமைஞ்சிருக்க புண்ணியத்தலமாகுங்க. இது ஒரு சுற்றுலாத்தலமாகவும் விளங்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுர வட்டத்தில் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை 37 கரூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் புலித்தலையிலேருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்குங்க. இவ்வூரானது காசநகர், கீழமாயனூர், புதுத்தெரு, மேலமாயனூர், கிளிஞ்சநத்தம் இன்னும் 5 குக்கிராமங்களை உள்ளடக்கியதாகுங்க. இந்த பாலம் கட்டும் செயலானது நதிநீர் இணைப்பு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு தொடங்கப்பட்டதுங்க. வெள்ளப்பெருக்கு காலத்தில் 4.63 லட்சம் கன அடி நீரை வெளியேற்றும் திறன் கொண்ட மதகுகளும், 1.04 TMC கன அடி அளவு நீரை தேக்கி வைக்கும் திறனும் கொண்டதுங்க. இங்கிருந்து பாசனத்துக்காக தென்புற கால்வாய், கட்டளை உயர்மட்ட கால்வாய், கிருஷ்ணராயபுர கால்வாய் போன்ற வழித்தடங்களில் வேளாண் பாசனத்துக்கு பயன்படுத்தப்படுதுங்க. மாயனூர் டேமை ஒட்டி ஒரு பூங்கா ஒன்று அமைச்சிருக்காங்கங்க. அந்த பூங்காவில் சிறுவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக விளையாண்டு பொழுதுபோக்கு உருவாக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த ஊரில் ஒரு முக்கிய சிறப்பம்சம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் சேர சோழ பாண்டிய அரசர்கள் ஆட்சி புரிந்த நிலப்பரப்போட எல்லையாக இந்த ஊரில் உள்ள மதுக்கரைகள் வந்து இருந்திருக்குங்க. காவிரியோட தென்கரையில் செல்லாண்டியம்மன் கோயிலில் தொடங்கி மதுரை வரை இருந்திருக்குதுங்க. இது 2000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்கங்க. இங்கே இருக்கக்கூடிய காவிரி ஆறு 1.5 கிலோமீட்டர் அகலம் கொண்ட அகண்ட காவிரியாக இருக்குதுங்க. இது தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே அமையவில்லைங்க. இதுக்கு குறுக்கே தமிழ்நாடு அரசால் 1.233 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாலமும் தடுப்பணையும் கட்டப்பட்டிருக்குங்க. இந்த கட்டுமான பணி 2007 ஆண்டு தொடங்கி 2013 ஆண்டு நிறைவுற்றிருக்குதுங்க. அப்படி நிறைவுற்று மக்களோட பயன்பாட்டிற்கு தந்திருக்கிறாங்கங்க.
டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய நூலின் வாயிலாக அறிய முடிஞ்சிச்சுங்க. இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18 நாள் ஆடி பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த விழா ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க. இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து காவிரி ஆற்றுல போய் புனித நீராடி அப்புறம் வந்து அம்மனை தரிசித்து ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுறாங்கங்க. இந்த கோயில் மட்டும் இல்லாமல் கீழமாயனூரில் தானாய் வளர்ந்த மாரியம்மன் கோயில்னு இருக்குதுங்க. அதே போல் கிளிஞ்சநத்தத்தில் திருமாரியம்மன் கோயிலும் இருக்குதுங்க. இங்கு ஏப்ரல் அது மே மாதங்களில் 5 திருவிழா வந்து கொண்டாடுறாங்கங்க. இது போல் மாயனூரில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மீன்க, எல்லா விதமான மீன்களும் இங்கே கிடைக்குதுங்க. அதாவது ஆற்றுல இருக்கக்கூடிய மீன்கள், விரா மீன்லேருந்து, ஐர மீன்லேருந்து, கெழுத்தி மீன்லேருந்து, எல்லா வகையான மீன்களும் இங்கே வந்து கிடைக்குதுங்க. மாயனூர் டேமில் ஒரு படகு மூலமாக போய் மீன்களை பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்களும் மாயனூர் டேமை பார்க்க போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோ